ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியோட தொடக்க வீரரான ரோஹித் சர்மா 133 ரன்கள் அடித்து சதம் இலாசி ஒரு ஒன் மேன் ஷோவை நிகழ்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இவர் தன்னோட 7வது சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இதன் மூலமாக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அதிக சதங்கள் அடித்த பட்டியலில் இவர் 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. முதலிடத்தில் சச்சின் 9 சதங்கள் அடித்து முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த சாதனையைத் தொடர்ந்து கிரிக்கெட் உலகின் முன்னணி வீரர்கள் உட்பட பலர் ரோஹித் சர்மாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் தற்போதைய கிரிக்கெட் உலகை பொறுத்தவரையில் ஒன்டே மற்றும் T20 போட்டிகளில் தலை சிறந்த வீரர் என்றால் அது ரோஹித் சர்மா தான். அவர் ஆட்டத்தை கணித்து போட்டியின் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஆட கற்றுக்கொண்டு உள்ளார். அதனால தற்போது கிரிக்கெட் உலகில் லிமிடெட் ஓவர்ஸ் போட்டியில் ரோஹித் சர்மாவை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் ஒரு தலைசிறந்த பேட்ஸ்மேன் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நிலையில் அவர் ரோஹித் சர்மாவை புகழ்ந்து பேசியிருக்கிறது ரோஹித் சர்மாவோட ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.